தம்பி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க, ஏற்கனவே நேற்றை வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம் நாங்கள். என்ன சொல்லியிருக்கோம்னா, அவர் வந்து உடல்நிலை கருதி அரசியல் வந்து கட்சி கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போகக்கூடாது. அதனால் உடல்நிலை கருதி வந்து ஒரு ஆண்டவன் வந்து ஒரு எச்சரிக்கை செய்திருக்க நிலையில் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து அரசியல் கட்சி தூங்குதில்லை என்று அந்த கருத்தை சொல்லி, அதன் அடிப்படையில் நாங்களும் என்ன சொன்னாலும் அவர் நீண்ட ஆயுளோடு பூரண நலத்தோடு தமிழக மக்களுக்கும் சரி கலைத்துறையிலும் சரி எல்லா வகையிலும் வந்து அவர் வந்து சேவையாற்ற வேண்டும் என்று, அந்த நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு சேவையாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரில் வந்து அவர் பொறுத்தவரில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தால் எங்களுடைய கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்காத நிலையில் இப்போ எந்த கருத்தும் வந்து சொல்வதற்கு இல்லை. எங்களை பொறுத்தவரில் வந்து எங்கள் கட்சிக்கு உண்டான ஓட்டு, அந்த ஓட்டுகள் வந்து பொதுவாக வந்து எந்த நிலையிலும் பிரியாது. 1972 புரட்சி தலைவர் வந்து எவ்வளோ சோதனைகள்லாம் தாங்கி கட்சியை வந்து உருவாக்கினார்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து ரெட்டலைக்கு போட்ட கைகள் எல்லாம் அந்த ரெட்டலைக்கு தான் போடும். அதனால் அந்த அளவுக்கு வந்து அப்படி இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சரித்திரமே மிக ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. கட்சியும் சரி ஆட்சியும் சரி எல்லா கட்சிகளும் காட்டிலும் சரி கிட்டத்தட்ட 7 முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவருடைய அரசையும் அம்மா அரசையும் தமிழ்நாட்டில் நிறுவியிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதாவது வந்தால் ஆதரவு வந்தால் வந்து என்ன கேட்டீங்க, சாதகம் பாதகம்லாம் வந்து நாங்கள் சொல்ல விரும்பலை. எங்களை பொறுத்தவரில் தமிழக மக்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரஜினியை வந்து அரசியல் களத்துக்கு கொண்டு வரதா பேசியிருக்காங்க, இப்போ திமுக நிம்மதி பெரிய முடிச்சு விடுமா? திமுகவுக்கு வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பு இந்த தேர்தலில் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ எங்களை பார்த்து சொல்கிறாரு கட்சி வந்து உடைஞ்சிடும் அப்படின்ட்டுன்னு. இது என்ன மண் சட்டியாக உடையிறதுக்குது? இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு எஃகு கோட்டை. நம்ம சட்டமன்ற உறுப்பு சொல்லாம இரும்பாலான எஃகு கோட்டை இது. அந்த எஃகு கோட்டையை வந்து யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஸோ எத்தனையோ பேர் சதி பண்ணாங்க கட்சியை வந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு முடைக்கலாம் ரெட்டலை சேர்ந்து முடைக்கலான்னு. ரெட்டலை அப்படியே இமயமலை மாதிரி வந்து அப்படி வந்து இன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் காட்சி தந்துட்டுருக்கு. ஸோ அதே போல் வந்து அம்மா மறைவுக்கு பிறகு ரெட்டலை முடைக்கலாம் எது வேணாலும் பண்ணலான்ற அளவில் எல்லாம் நடந்தது. அது நடந்ததா? ஸோ எதுவும் வந்து ரெட்டலை முடக்கவோ கட்சியை முடுக்கவோ எந்த ஒரு சக்தியால் நிச்சயமாக முடியவே முடியாது. இது ஒரு எஃகு கோட்டை இது. ஸோ சோதனைகள்லாம் தாண்டி தான் வந்து இந்த எஃகு கோட்டையை பற்றி ஒரு வரலாறு படைக்கின்ற வகையில் நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து திமுகவை பொறுத்தவரை உட்கட்சியில் பெரிய அளவுக்கு பூசல்கள் வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பு என்று சொல்வார்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே உள்ளே புகஞ்சிட்டு இருக்குது. ஸோ அங்கே என்ன மரியாதை இருக்குது சீனியர்ஸ்க்கு, மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கு, மூத்த பொறுப்பாளர்களாக இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள், திமுகவில் என்ன மரியாதை இருக்குது? சார், அதாவது பாட்டை முப்பாட்டை தாத்தா பேரை புள்ள இப்படி தான் வந்து அடுத்தது எள்ளு பேரன் கொள்ளு பேரன் இப்படி தான் வந்து திமுகவில் வந்து ஒரு கட்சி தலைவராக வர முடியும். இப்படி தான் வந்து எந்த பதவிக்கும் வர முடியும். ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன், கொடி கட்டுகின்ற தொண்டன், அவர்கள் கூட உயர்ந்த பதவிக்கு முதலமைச்சராக வர முடியும் என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கின்றது. ஒரு மாண்பு முதலமைச்சர் அப்படி தான், ஒரு சாதாரண தொண்டர் வந்து தன்னுடைய வாழ்க்கை தொடங்கியிருக்காரு. இன்றைக்கி நான் என்ன மிட்டா மிராஸ்தாரா இல்லை டாடா பிர்லாவுடைய வாரிசா? நான் சாதாரணமாக காசிமேட்டில் பிறந்தவன். நான் ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ பள்ளி படிப்பை முடித்து உயர்நிலை பள்ளி முடித்து மேலே இது கல்லூரி கல்லூரிலாம் முடித்து இப்போ தலைவருடைய விசுவாசாயி அம்மாவுடைய விசுவாசாயி ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டனாக வந்து தான் இன்றைக்கி வந்து தேசிய கொடி கட்டிக்காரில் இன்றைக்கி அம்மாவுடைய நல்லா சொல்லி இன்றைக்கி நான் இருந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ அப்படி ஒரு கொடி கட்டிய தொண்டனுக்கு தான் வந்து கட்சியில் வந்து அதிமுகவில் மரியாதை. ஆனால் அங்கே அப்படி இல்லை, வாரிசுகளுக்கு தான் மரியாதை. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போடுறாரு, யார் படமும் வந்து அதாவது வந்து தற்போது திமுக தலைவர் அதே போல் வந்து அவங்க அப்பா படம், அதுக்கப்புறம் வந்து அண்ணா படம், அதுக்கப்புறம் பெரியார் படம் இப்படி போடுங்க, வேறு யார் படம் அப்படின்னா எல்லாருக்கும் தானே பொருந்தாது. அப்போனா உதயநிதி ஸ்டாலின் படம் மட்டும் போடலாம் அதில், அப்போ அவருக்கு ஒரு எக்ஸம்ஷன்.
அப்போ இது யாருக்கு விற்கிற செக் இது துரைமுருகனோ பொன்முடியோ இல்லை கனிமொழி கூட திருமதி கனிமொழி கூட அவங்க படத்தை போடக்கூடாதுன்னா இது முழுக்க முழுக்க வந்து கனிமொழிக்கு வைத்த செக்காக தான் இருக்கும். ஆனால் கனிமொழி பொறுத்தவரை எங்கே நாளைக்கு உருவாகி கட்சியை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கே வந்து அந்த மட்டம் தட்டுற அந்த வேலை குடும்பத்துக்குள்ள நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து அழகிரி அவரும் வந்து இருக்கிறாரு. இப்போ சொல்கிறார் இவர் இப்போ 2500 ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு மக்களுக்காக இன்றைக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கொரோனா காலத்தில் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்கனால ஒரு வாழ்வாதார மேம்படுறாங்க ரங்கராஜன் கமிஷன் வந்து அவங்கெல்லாம் வாழ்வாதார மேம்படுறதுக்கு நல்ல நேரடியான உதவியெல்லாம் கொடுக்கலான்ற அந்த பரிந்துரை இருந்தது. ஸோ அந்த பரிந்துரைன்ற அடிப்படையிலையும் சரி, அதேபோல் பொங்கல் ஒரு ஜாதி மத இனம் பார்க்காம கொண்டாடுற ஒரு பண்டிகை. ஸோ ஒரு பொங்கல் பரிசாக வந்து மக்கள் கொண்டாடுன்ற 2500 ரூபா அதே போன்று ஒரு தொகுப்பை நம்ம வந்து முதலமைச்சர் அறிவித்து இன்றைக்கி வந்து அந்த வேலையை விட்டேன். இன்றைக்கி அது வந்து பொறுக்க முடியாமல் எப்படியாவது அதை நிறுத்திடலாம், எப்படியாவது வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்காரு யார், திமுக தலைவர் ஸ்டாலின். ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி வந்து ஒரு மக்களுக்கான அரசு என்ற அடிப்படையில் கண்டிப்பாக வந்து இது மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கு வந்து செயலாற்றி கொண்டிருக்கோம். ஆனால் திட்டங்கள் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு செய்யக்கூடாது, அதற்கு எல்லா வகையிலும் நம்ம வந்து ஒரு தடங்களாக இருக்க வேண்டும், தடங்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இடையூறுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கின்றோம். எல்லாருக்குமே வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர்களுக்கு உள்ள மரியாதை கூட கொடுக்கின்ற ஒரு இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். கிளைச்செயலாளர் இன்றைக்கி வந்து ஒரு வட்டச்செயலாளர் தான் சரி சென்னையில், அதே போல் கிளைச்செயலாளரும் சரி ஒரு வட்ட பிரதிநிதி சென்னையிலும் சரி எல்லாருக்குமே வந்து உரிய மரியாதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உழைப்பவரே உயர்ந்தவர் யார், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சொன்ன அந்த தாரக மந்திரம். ஸோ அந்த மந்திரத்தின் அடிப்படையில் யார் கட்சிக்கு நல்லா உழைக்கிறாங்களோ, கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்களோ, கட்சிக்கு வந்து கட்சி சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க நல்ல பதவிக்கு வரலாம். ஸோ இதில் வந்து பாரபட்சம் கிடையாது. ஆனால் திமுகவில் அதுபோல் நிலைமை கிடையாது. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்காக முன்னாள் அமைச்சர்களோ இல்லை முக்கிய நிர்வாகிகளோ அவர்களுக்கு குத்தகை விட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறவங்க தான் வட்டச் செயலாளர், அவங்க சொல்கிறவங்க தான் கிளை செயலாளர், அவங்க சொல்கிறது தான் ஒன்றிய செயலாளர், அவங்க சொல்கிறது தான் நகர செயலாளர், அவங்க சொல்கிறவங்க தான் எல்லா பொறுப்புக்கும். ஆனால் இங்கே அப்படியா, இங்கே உள்ளாட்சி பொறுப்பில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான வந்து பேர் வெற்றி பெற்றாங்க. எல்லாம் யார், விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு கஷ்டப்படுறவங்க தானே இன்றைக்கி சீட்டை கொடுத்து இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி அழகு பார்த்துருக்கு. ஸோ அந்த வகையில் எங்கள் கட்சியை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியம் தான். முதல்ல இவரை பொறுத்தவரை வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் கட்சியை பார்த்தாலே போதும், உள்ளே 1000 ஓட்டை வச்சுக்கின்னு எங்கள் மேலே வந்து இங்கே ஓட்டை அங்கே ஓட்டைன்னா எங்கெல்லாம் எந்த ஓட்டையும் பார்க்க முடியாது. அவரை சொல்கிறது கேட்டுங்க, அவரை பொறுத்தவரையில் வந்து அந்த செல்ஃபோன் எடுத்துனோம், என்னுடைய காரில் இருக்கிற செல்ஃபோனை தம்பி என் காரில் இருக்க செல்ஃபோன் எடுத்துனாப்பா, எங்களுடைய இப்போ அதாவது சொல்கிறா ரெண்டு பேருக்குள்ளே போர் நடக்குது, அதனால் இது கட்சி பிரச்சனைன்னு ஒரு போரும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு சுமூகமாக வந்து ஒரே நோக்கம் எல்லாருக்கும் இருக்குது, திமுக வரக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நோக்கம் வந்து அண்ணா திமுக பொறுத்தவரை புரட்சியர் எம்ஜிஆர் அரசை பொறுத்தவரை அம்மாவோட அரசை பொறுத்து அமைக்கணும், இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமும். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்டத்தொண்டு வந்து மேல்மட்டத்தில் இருக்குது. ஆனால் எந்த போரும் எங்ககிட்ட கிடையாது, ஆனால் இவர் பண்ணுறது அக்கப்போராக இருக்குது. அது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, அதுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கு. அவங்க டிஎம்கே பிரிவில் நீங்கள் என்ன கேட்டிங்க தம்பி, டோக்கன் வந்து எப்படி இது மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை பாருங்க, அவங்க ஆட்சியில் எப்படி கொடுத்துருக்காங்க பட்டோ, ஒரு பொங்கல் பையன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய சின்னத்தை போட்டு நான் என் வாயில் சொல்ல மாட்டேன் அந்த சின்ன என்னன்றதை நீங்களே பார்த்துங்க. என்ன சின்னது, சின்னத்தை போட்டு பொங்கல் பை கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் கொடுத்தோமா, நாங்கள்
அது ஏங்க அமைச்சர் அமைச்சர் வேலுமணியோட பேர் போடு இல்லங்க எல்லாரோட பேர் போடு அதுல சின்ன இல்லங்க இல்லங்க இல்ல ஒரே நிமிஷம் தம்பி ஒரே நிமிஷம் தம்பி அதுதான் நீங்க புரிஞ்சுங்க நீங்க இதுல வந்து என்னது கட்சி சிம்பல் இது அதுல ரெட்டல இருக்கா இல்லங்க ரெட்டல இருக்கா கேக்குறேனா ரெட்டல இருக்கா ரெட்டல இல்ல ஆனா இதுல என்ன இருக்கு இதுல இதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன சின்னது ஆ நான் சொல்ல மாட்டேன் சின்னது அந்த சின்ன இருக்கா பாருங்க எங்க சின்ன அதுல இருக்கா கிடையாது நாங்க அப்படி எல்லாம் வந்து ஒரு மலிவான அரசியல் பண்ண விரும்பல ஆனா மலிவான அரசியல் பாருங்க அரசு பணத்தை எந்த சொல்ல ஒரே நிமிஷம் இல்ல இல்லங்க சொல்லுங்க நாங்க பண்ணலங்கன்னு சொல்றோம் ஏன்னா இல்லைங்க ஒரு ஒரே நிமிஷம் ஏங்க நீங்கள் வந்து சின்ன வந்து தாங்க பிரதானம் சின்னமும் வந்து அந்த அது ஏடிஎம்கே பார்டர் போட்டுருந்தா எங்க தப்புன்னு சொல்லலாம் ஒரு ஒரு அமைச்சர் பேர் போடுறதா இருந்தால் அது ஆக்சுவலாக என்னென்னா பொதுவாக வந்து அமைச்சர்ன்றது அரசு அரசு வி ஆர் த கவர்மெண்ட்டு ஸோ அரசாங்க படத்தை போடுறதுல அரசு ஒரு முதலமைச்சர் படத்தையும் அமைச்சர் படத்தையும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக அம்மாவும் நம்முடைய புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் போறதுல என்ன தப்பு இருக்கு ஆனா இவங்க அதனால இப்போ இப்போ எதுவும் உங்களால் பேச முடியாது இதை பார்த்துட்டு எதுவும் பேச முடியாது எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் அதான் நான் இந்த எவிடன்ஸை நான் எடுத்துட்டு வந்தேன் நான் பாருங்க இந்த எவிடன்ஸை பார்த்துக்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு செலவு செய்கிறதுல கூட ஒரு தன்னுடைய கட்சி விளம்பரத்தை புகுத்தி ஒரு அராஜகம் பண்ண ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அந்த லோக்கலில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவர் வந்து சட்டமன்ற அரசினுடைய இது பிரதிநிதி ஒரு ஆனால் அதே வந்து ஒரு பகுதி செயலாளர் வந்து போட முடியாது ஏன்னா அவர் வந்து கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த இது இருக்குது அமைச்சருக்கு உண்டு அதே போல் முதலமைச்சருக்கு உண்டு எல்லாமே ஒரு மக்களுடைய பிரதிநிதி அரசாங்கம் இப்படி அவங்க பேர் போகிறது தப்பு கிடையாது ஆனால் சின்னங்கள் போட்டால் அது வந்து வயலேஷன் சின்னங்களோ இல்லை கொடிய பெற்ற யாரும் அது மாதிரி கிடையாது எல்லாமே வந்து விநியோகம் செஞ்சது ஏதாவது சிவில் சப்ளைஸு அதே போல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்க தான் போய் வீடு வீடாக டோக்கன் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் கண்டு இதில் வந்து இது நல்ல ஸ்கீமு நல்ல ரீச் ஆகிருக்கு பாப்புலர் ஸ்கீம் இந்தியாவிலே கிடையாது ஸோ இது நல்ல ரீச் ஆகிருக்கனால வயிற்றுச்சல் கால்புணர்ச்சி வயிற்று பொறுமல் இதெல்லாம் வந்து தூங்க விடாமல் பண்ணுது ஸோ அதனால் இதை எப்படியாவது திசை திருப்பினாண்ட அடிப்படையில் இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை அதான் நான் சொல்கிறேன்னே அதாவது ரெட்டை இலையை பொறுத்தவரை சரி எங்களுடைய தலைவர் எங்களுடைய அம்மா அவர்கள் உருவாக்கி கட்டி காத்த சின்னம் இந்த சின்னம் வந்து தமிழ்நாட்டினுடைய ஏற்றமிகு சின்னம் தமிழ்நாட்டு மக்களுடைய அடையாள சின்னம் இந்த சின்னத்தை வந்து எந்த கொம்பனாலும் சரி முடக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஓகே ஏற்கனவே வந்து பல முறை அந்த கேள்வி கேட்டு புளிச்சு போச்சுது அது அந்த இதே கிடையாது நேற்றும் ஒரே நிலை தான் இன்றும் ஒரே நிலை தான் நாளையும் ஒரே நிலை தான் அதனால் வந்து இந்த நிலையிலேருந்து என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையை மாற்றிக்கொள்ளாது ஓகே சார் ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எதுங்க ரஜினி ரசிகர்களின் ஓட்டு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அதான் நேற்று நான் சொல்லிட்டேனே எங்களை பொறுத்தவரை எங்கள் ஓட்டு எங்களுக்கு அவர் ஓட்டை பொறுத்தவரை அவர் வந்து எப்போ சொல்லுவாரோ அப்போ தான் சொல்லுவார் அல்ல அது அதான் நேற்று இதே கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன் அது ஒரு கொள்கை முடிவு ஸோ கட்சியை பொறுத்தவரை அந்த கொள்கை முடிவு குறித்து அது வந்து முடிவு செய்கிற விஷயம் அதில் நான் வந்து போய் இப்போ போய் அதை சொல்ல முடியாது அதனால் அப்புறப்பறைய டைமில் வந்து கட்சி அது குறித்து முடிவு செய்யும் தொண்ணூத்தாறுல நடந்த தேர்தல் மாதிரி ரஜினி யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பார்னு ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுறாரு அப்படி வாய்ஸ் கொடுத்தா அது அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏற்கனவே சிஸ்டம் சரியில்லை ஊழலுக்கு குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க அவர் வந்து இல்லை இல்லை அவர் அவர் வந்து பொத்தான் பொதுவாக தான் சொன்னார் ஒழிய எங்கள் எந்த நிலையிலையும் வந்து எங்கள் கட்சி சரியில்லை எங்கள் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த நிலையிலையும் வந்து அவர் சொல்லவில்லை இல்லை எந்த நிலையிலும் சொல்லலை அதனால் வந்து நான் தான் சொல்லிட்டேனே இப்போ இருக்கிற கட்சிகளில் அதே போன்று இப்போ கம்பேர் டு டிஎம்கே கவர்மெண்ட்டு எங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களோடு இருக்கின்ற அரசாங்கம் மக்கள் நல்லா செய்யுது அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை எல்லோரும் எங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தருவாங்க ஓகே